மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பசுமை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கரைசல். நம்ம வெயில் சீசனில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா செடிக்குமே வந்து இது கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் என்ற எல்லா செடிக்கு கிடைக்கிற சத்துமே வந்து இந்த ஒரு கரைசலில் இருக்குங்க. முழுக்க முழுக்க ஆர்கானிக் கரைசல் தான். அது என்ன கரைசல் தானேங்க பார்க்குறீங்க? ஆமாங்க, இந்த கலவையில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இது எல்லாமே வந்து கலந்த புண்ணாக்கு பேக்கெட்டுங்க. இது வந்து நம்ம ஆர்கே பற்றை ராஜேஷனா கடையில் தான் வாங்கினோம். இது வந்து ஒரு ஒரு கிலோ பேக்கெட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50 லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் இதை வந்து ஊற வச்சுருங்க, ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இதை வந்து செடிகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தணுன்றதை இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க புரியும். அதே மாதிரி இந்த புண்ணாக்கு கரைசலை வந்து பார்த்திங்கன்னா மாலை வேளையில் தான் வந்து கொடுக்கணும். வெயில் டைமில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதிலேருந்து வெளியாகிற சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால சம்டைம்ஸ் செடி வேரெல்லாம் கருகி போயிடும். ஒரு நாள் நல்லா ஃபுல்லாக ஊற வச்சிட்டேங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து இந்த கரைசலை வந்து செடி கொடுக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வேறு சூடை எறும்பு எல்லாமே வருங்க. இந்த கடலை புண்ணாக்கு எல்லாம் இருக்கிறதுனால எறும்பு வந்து மண்ணில் நிறைய வரும், செடியை வந்து காலி பண்ணிடுவோங்க. ஸோ அதனால் இதை நல்லா ஊற வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாகம் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். ஒரு 3 பாகம் தண்ணியை இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதை நல்லா வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறத தண்ணி கூட சேர்க்கும் போது நல்லா டைல்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் செடிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். நான் இப்போ நம்மளோட மிக்ஸ்டு புண்ணாக்கு கரைசல் வந்து ரெடியாக இருக்குங்க. இதை வந்து நம்ம எல்லா செடிக்குமே வந்து கொடுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 1/2 மக்கு இல்லைனா ஒரு மக்கு தொட்டிக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி முக்கியமானது இது வந்து மாலை வேளையில் தாங்க கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி செடியோட மண்ணை ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து கொத்தி விட்டுக்கோங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கரைசல் வந்து ஃபுல்லாகவே வந்து செடிக்கு வந்து முழுமையாக போய் சேருவோங்க. நீங்கள் ஜாஸ்தி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 1/2 மக்கோ இல்லை 1 மக்கு கொடுத்தாவே போதும். அதுவும் மாலை வேளையில் முக்கியமாக கொடுக்கணுங்க. வெயில் டைமில் தயவு செஞ்சு செடிக்கு வந்து தண்ணியோ இல்லைனா இது மாதிரியான இயற்கை உரமோ எந்த உரமோ வந்து நீங்கள் வெயில் அடிக்கிற போது கொடுக்காதீங்க. ஈவினிங் மேலே ஒரு 4:30, 5:30, 5:30 மேலே கொடுக்கறது வந்து நல்லதுங்க. இங்கே பாருங்கள், கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி ஒரு குட்டி வீடியோ எடுத்தேங்க. எல்லா செடியுமே வந்து சேஃபாக இருக்குது. எதுவுமே வந்து இலையெல்லாம் வாடி போல இல்லைனா செடி வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே தெரியலங்க. பாருங்கள், அத்திப்பழம் செடிலாம் பாருங்கள், ஒரு சின்ன பரலில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். நெல்லிக்காய் செடிங்க, இது செடின்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு மரம் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவு வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வேலேரி இந்த வாட்டி நிறைய அறுவடை கொடுத்துருச்சு. நான் வந்து நம்ம சேனல்லையே கொடுத்துருக்கேன், வெளியிருக்கா செடி மாடி தோட்டத்தில் எப்படி நம்ம ஈஸியாகவே வளர்க்கலான்ட்டு. மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டைம் இருந்தால் போய் பாருங்கள். ரொம்ப ஈஸி நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா செடியுமே வந்து வளர்க்கலாம். இது வந்து லைபீரியன் தக்காளிங்க, சின்ன சின்னதாக வந்திருக்கு. சீசனுக்கு தகுந்த மாதிரி வெயில் ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறதுனால காயோட சைஸ் வந்து பெருசாக வரலங்க. தக்காளி சைஸ் ஓரளவு சின்னது தான் வந்திருக்கு. மைட் பி வெயில் சீசன் முடிஞ்சோடனே அடுத்த பேட்ச் போடும்போது நம்மளுக்கு தெரியும் காயோட சைஸ் எவ்வளோ பெருசு வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாட்டு வெண்டை செடிங்க, இதுவும் வந்து நல்ல சூப்பராக இருக்குங்க. இதோட காயோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே வருது, நல்ல ருசி இருக்குங்க. அதே மாதிரி இந்த புண்ணாக்கு கரைசலை வந்து எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். முக்கியமாக பூச்செடிக்கெலாம் கொடுக்கும்போது நல்லாவே வந்து பூக்குங்க. இதோட சத்தோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா என்பிகே ரேஷியோ வந்து 7:3:2ங்க. 7% வந்து நைட்ரஜன் இருக்குது, 3% ஃபாஸ்பரஸ், 2% வந்து பொட்டாசியம் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை கரைசல் தான். ஆர்கானிக் முறையில் நம்ம செடிக்கு தேவையான நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியத்தை இந்த வெயில் டைம்லேயும் நம்மளால் ரொம்ப ஏழ்மையாக வந்து நம்ம செடிக்கு வந்து கொடுக்க முடியும். நீங்கள் இந்த கரைசலை வந்து வீட்டில் வந்து நீங்கள் தயார் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லா செடிக்குமே வந்து கொடுக்கலாம். சூப்பராகவே இருக்குங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது 2nd டைம் யூஸ் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து ஒரு வீடியோவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த ஒரு குட்டி வீடியோ பண்ணேன். பாருங்கள், சப்போட்டா செடியெலாம் வந்து பாருங்கள் எவ்வளோ காய்கள் வச்சுருக்கு. பாருங்கள், பிஞ்சுகள் வச்சு பிஞ்சுகள் எல்லாமே வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. ஒரே டைமில் வந்து இது சப்போட்டா செடி வந்து பெருசாகாது. ஸோ அதனால் பிஞ்சு வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பெருசாக வரும். ஸோ மாடி தோட்டத்தை பொறுத்தவரையும் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. அது இல்லாமல் நிறைய அணில் வரும் காலங்காத்தால், அணில், குட்டி குட்டி குருவி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க. சரி விடுங்க, அதுவும் வந்து ஒரு ஜீவன் தானே. நம்ம மாடித்தோட்டம் இயற்கையாக வளர்க்குறதுனால எல்லாமே வரதான் செய்வோங்க. அது சாப்பிட்டு போடுற மிச்சம் தாங்க நம்மளுக்கு. ஸோ அதனால்
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பதிவு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல. இங்கே பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் மொத்தம் 5-6 ஆப்பிள் இருந்ததுங்க, எல்லாமே காலிலிருந்த அணில் வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிடுது. ஒரே ஒரு வாட்டர் ஆப்பிள் மட்டும் சைடில் வந்து அது கண்ணுக்கு மாட்டலன்னு நினைக்கிறேன், இது மட்டும் தப்பிச்சிருக்கு. பார்ப்போங்க இதுவும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோமா இல்லையான்ட்டு. இது வந்து மாதுளை செடிங்க, இதுலேயும் வந்து புது துளிர்கள் வச்சுருக்கு அண்ட் வந்து மொட்டுகளும் வந்து விட்டுட்டு வருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம டிராகன் ஃப்ரூட்டு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க, இன்னும் வந்து இதில் இன்னும் காய்கள் வைக்கலை. கொய்யாக்காய் செடியை பொறுத்தவரையும் இந்த வாட்டி நிறைய காய்கள் வந்து வைக்க போகுதுங்க, நிறைய பூ விட்டுருக்கேன், நிறைய பிஞ்சு விட்டுருக்குங்க. இந்த செடியிலேருந்து ஒரு 2 பழம் லாஸ்ட் டைம் நான் அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது, அவ்வளோ இனிப்புங்க. நம்ம கடையில் வாங்கிறதுக்கும் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இயற்கையாக நம்ம வளர்த்து சாப்பிடும் போது அதோடய ருசியே வந்து தனிங்க. அது வந்து நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, நீங்களும் இது மாதிரியான செடிகளை வந்து வீட்டில் வளர்த்து அதிலிருந்து நீங்கள் அறுவடை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வீட்டில் செடி வச்சுருக்கிறது பெருசில்லை, அதை வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம வந்து வளர்க்கணுங்க, அதுதான் முக்கியம். அப்போ தான் நம்ம வெளியில் வாங்குகிற காய்கறிகளுக்கும் நம்ம வீட்லேயே விளையிற காய்கறிகளுக்கும் வர ருசியை வந்து உங்களால் உணர முடியும். ஸோ நீங்கள் அதை வந்து 4 பேர்த்துக்கு வந்து சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மாடி தோட்டம் தான், எனக்கு இன்னும் இடம் ஜாஸ்தி இருந்ததுன்னா இன்னும் நிறையா பண்ணுவேன். ஸோ இது என்னோடய ஒரு குட்டி மாடி தோட்டம் அண்ட் ஒரு குட்டி இனிஷியேட்டிவ். இந்த மாடி தோட்டம் வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரணும், எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன இடமா இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டில் தோட்டம் வைங்க, அதுவும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுங்கள். நன்றி.